மேல முத்தையா, இது என்னது? அப்படியா? இததான் ஆத்தாக்காரி ரெண்டு மணி நேரமா அடுப்பாங்கல செஞ்சுட்டு இருந்தாலும். கௌஷிகே, உங்க அம்மா உத்தியில கிடந்து எப்படி கஷ்டப்பட்டு நடக்கா? பாட்டிக்காரி பாத்தியா, கட்டுல படுத்துக்கிட்டே வாடி டிவியை தான் பாத்துட்டு நடப்பா பாத்துக்க, ஒரு வேலை செய்ய மாட்டா. ஆமால, நான் வேலையே செய்ய மாட்டேன் பாத்துக்க. உங்க தாத்தாக்கு வேலை செஞ்சு செஞ்சுதானே வயிறு பாத்தியா? வயிறே இல்லையில. பானை இல்லல, உங்க தாத்தா வயித்துல குழந்தை இருக்குல்ல, இப்போ 7 மாசம் பாத்துக்க, இன்னும் 2 மாசத்துல குழந்தை பிறந்துரும். உனக்கு விளையாடுறதுக்கு ஒரு தங்கச்சியோ இல்ல தம்பி பாப்பாவோ வரப்போது. நீ வேறயா, அவ ஒரு கிறுக்கி, அவளுக்கு வேற வேலையும் சோழியும் என்ன, அடுத்த வேலை கிண்டலே தானே பண்ணிட்டு கிடக்கணும். வயிறேன்னு என்ன ஆச்சு? அப்படியா, இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு உடனே வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. என்னது, என்ன துரத்துவாங்களா? நியாயப்படி பார்த்தா பூவரசிதான் இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும். முதல் பொண்டாட்டினா இந்த வீட்ல வாழ்றதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, அத முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஐயோ கடவுளே, எனக்கு நிம்மதியே போயிடுச்சு. ஏய், இப்போ என்ன தாண்டி பண்ணணும் உனக்கு? இப்போ எனக்கு என்ன அடிச்ச அந்த காயத்தை நான் பழி வாங்கி ஆகணும். எனக்கு முதல்ல அவ வீட்டு அட்ரஸ் கொடுங்க. என்ன ஜூலி, பழி வாங்குவேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க? இவ்வளவு உண்மை தெரிஞ்சும் பூவரசிக்கிட்ட எதுவுமே சொல்லாம போயிருக்கா, அதுவே பெரிய விஷயம் தானே? என்னது, நல்ல விஷயமா? அவ சரியான கேடிங்க. பூவரசிக்கு இந்த மாதிரி ஷாக்கான விஷயம் சொன்னா பிக்ஸ் வரணும் அவளுக்கு தெரிஞ்சுதாங்க சொல்லாம போயிருக்கா. எனக்கு இப்ப அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. என்ன அடிச்சு அவளை நான் பழி வாங்கி ஆவேன். எனக்கு மரியாதை அவரோட அட்ரஸ் கொடுங்க. ஜூலி, அட்ரஸ் எனக்கு நிஜமா தெரியாது. சும்மா நடிக்காதீங்க, உங்களுக்கு அவ அட்ரஸ் எப்படி தெரியாம இருக்கும்? ஓ, உங்க மச்சினிச்சி காப்பாத்துறீங்களா? ஓ கடவுளே, சொன்னா புரிஞ்சுக்கோ ஜூலி, எனக்கு நிஜமா அவ வீட் அட்ரஸ் தெரியாது. எனக்கு தெரியாது, இன்னைக்குள்ள நீங்க அவ வீட் அட்ரஸ் வாங்கி தரீங்க, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். டேய், உன்கிட்ட பேசாலே தொலைதான் வலிக்குது, நான் வரேன். போங்க போங்க. டியே காயத்ரி, இன்னியவ அடிச்ச உனக்கு இருக்குடி. நிம்மதியா வாழலான் மட்டும் நினைக்காதடி, விட மாட்டா இந்த ஜூலி. காயத்ரி, வாங்க சூர்யா, இருங்க ஒரு நிமிஷம், காபி போட்டு எடுத்துட்டு வரேன். ரொம்ப டயர்டா இருக்கீங்க. இல்ல இல்ல காயத்ரி, நான் வர வழியிலேயே குடிச்சிட்டு வந்துட்டேன். சரிங்க, கை நிறைய என்ன மல்லிகை பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்க, யார் தங்க இது? அட பாவி பயல, பொண்டாட்டிக்கு இவ்வளவு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா? கேக்கல இல்ல, சொல்லுங்க, உங்க அக்காக்கா? என்ன காயத்ரி, அவளுக்கு எதுக்கு நான் வாங்கி கொடுக்கணும்? இந்த பூவே உனக்காக தான். பாவி, கல்யாணத்துக்கு முன்னாடி வரலையோ, அக்காவுக்கு டெய்லி பூ வாங்கிட்டு வருவியடா. இப்ப என்னன்னா அவளுக்கு நான் வாங்கி கொடுக்கணுமா? உனக்கு உன் அக்காவோட பொண்டாடி பெருசா போச்சேனா? என்னங்க சொல்றீங்க, எனக்கு நீங்க பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஆமா காயத்ரி, ஏன் என் வைஃபுக்கு நான் வாங்கி கொடுக்க கூடாதா? அப்போ உனக்கு மல்லிகை பூ பிடிக்காதா? அது இல்ல சூர்யா, நீங்க என்மேல இவ்ளோ சீக்கிரம் அன்பு காட்டுவீங்கன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இன்ன காயத்ரி இப்படி பேசிட்டு இருக்க? நீ எனக்கு கிடைச்ச மனைவி இல்ல, எனக்கு கிடைச்ச பொக்கிஷம். அட பாவி பயல, தலையில பொண்டாடி பக்கமே சாஞ்சிட்டானே. இல்ல சூர்யா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இன்னமா பார்த்தா தெரியல, என் வைஃப்க்கு நான் பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னல என்னல ஆச்சு உனக்கு? பொண்டாட்டி நான் இப்படி உயிரை விட்டுட்டு இருக்கா?
அப்படி அவ இல்லாத பொல்லாததா என்னத்த பண்ணிட்டான் கேக்குறேன். ஏமா இதுல என்ன இருக்கு? ஏன் பொண்டாட்டிக்கு நான் வாங்கி தரேன். யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமலேட போகுது. ஏன் டார்லிங் சோகமா இருக்க? அங்க பாருங்க ராஜா எவ்வளவு துணி. ஏன் தங்கம் அழுக்கா இருக்குன்னு ஃபீல் பண்றியா? மூஞ்சி அது இல்லங்க, இவ்வளவு துணியையும் உங்க அக்கா என்ன துவைக்க சொல்றாங்க. கடவுளே இவ்வளவு துணியையும் ஏன் தங்கம் துவைக்கணுமா? ஆமாடா லூசு பயல. டார்லிங் இவ்வளவு துணியை நீ எப்படிமா துவைப்பா? ரொம்ப கஷ்டம். நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவா? பரவாயில்ல, நானே சொல்ல நின்றேன். லூசு பயல நீயே புரிஞ்சுகிட்ட. எங்க சொல்றீங்க நீங்க எனக்கு துணி துவைச்சு தரீங்களா? உங்க அக்கா பார்த்தா சண்டை போடுவாங்க. ஐயோ நானும் எங்க அக்காவை மறந்து போயிட்டேன். எங்க அக்கா பார்த்தா திட்டுவாளே. என்ன பண்றது சின்ன பண்ணிப்போ? அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் ராஜா. நீங்க வேணா முதல்ல துணி துவைங்கள. சப்போஸ் அக்கா வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது சின்ன பொண்ணு? அலைவரே நான் பாத்துக்கிறேன், நீங்க துவைங்க. அப்பா இந்த லூசு பயல துணி துவைக்க வைக்கிறதுக்குள்ள நானே துவைச்சு அலசி போட்டு போயிடலாம் போல இருக்க. சின்ன பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்க? பாத்தா தெரியல, பாட்டு கேட்டுட்டு இருக்கேங்க. நீங்க துவைக்கிற வரலையா எனக்கு போர் அடிக்குமா? சரி கொஞ்ச நேரம் நம்ம பாட்டு கேப்போம்னு கேட்டுட்டு இருக்கேங்க. சின்ன பொண்ணு உனக்கு கானா சாங் பிடிக்குமா இல்லனா டூயட் சாங் பிடிக்குமா? நமக்கு எப்பவுமே கானா சாங் தாங்க. சின்ன பொண்ணு எனக்குலாம் டூயட் சாங் தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்க ஓ லூசு பயல, இவன் சீக்கிரமா துணிய துவைச்சு தொலையவும் மாட்டான். அதுக்குள்ள அந்த குளத்தாம வந்து வா வான்னு வந்து கத்த போறா. ராஜா பேசிக்கிட்டே இருக்கிறீங்களா? துணிய துவைங்க, எப்பதான் முடிக்க போறீங்க? அதோதோ துணி துவைக்கிறோம் சின்ன பொண்ணு. விடிஞ்சிரும். என்ன வலை என்ன வலை, எங்கிருந்தாய் நீதான்? கனவினிலை கனவினிலை, காக்க வைத்தாய் நீதான். என் கண்கள் தேடிடும் காதல் நீதான். என்ன சின்ன பொண்ணுக்காக நான் பாட்டு பாடிட்டு இருக்கேன், என்ன பார்க்கவும் மாட்டேன்றா, ஒண்ணு சிரிக்கவும் மாட்டேன்றா, ஏன் இப்படி இருக்கா? சரி இந்த சோப்பு நுரை எடுத்து சின்ன பொண்ணு மூஞ்சில வீசுவோம். அப்போ சின்ன பொண்ணு என்னைய பாப்பா, நானும் அவளை பாப்பேன். வீச போறேன். சின்ன பொண்ணு கட்டுல புருஷனைய திட்டுறாலே, கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேன்றாலே, இப்படி ஒரு கத்தியா இருக்காளே. கண்டிப்பா இந்த லூசு பயலாதான் இருக்கும் இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கது. இந்த நுரைய இவன் மேலே தூக்கி எரிஞ்சிருவோம். இவனும் நல்ல கண் எரிச்சல கிடக்கட்டும். சின்ன பொண்ணுக்கு என் மேல தனி பாசம் தான். நான் போட்ட நுரையே என் மேல தூக்கி போடுறல, அப்போ அவளுக்கு என் மேல லவ் இருக்குல்ல. கிறுக்கு பைய இவன துணிய துவைக்க சொன்னா துணி கூட தனியா பேசி பேசி சிரிச்சிட்டு இருக்கான். இந்த கிறுக்கு பையல துணிய துவைக்க விட்டது தப்பெல்லாம் போச்சு. இப்ப வேற அந்த குளத்தை ஆமா வந்து கொத்த போறா. என்ன பண்றது, இன்னைக்கு என் தலை எழுத்து, நான் தான் எல்லா துணியும் துவைக்கணும்னு எழுதி இருக்கு போல. ராஜா ராஜா ஆமா வந்துடுச்சு. ஐயோ எங்க சின்ன பொண்ணு ஆமையா, எனக்கு பயமா இருக்கு. ஐயோ கிறுக்கு பையல உங்க அக்கா வந்துட்டோம், நான் இருக்கிற இடத்துக்கு நீங்க வாங்க, நீங்க இருக்கிற இடத்துக்கு நான் வாரேன், நான் துணி துவைக்கிற மாதிரி நடிக்கிறேன். அப்படியே சின்ன பொண்ணு வர வர. ஐயோ இப்ப துவைக்கிற மாதிரி நான் நடிக்கணுமே. சரி இருக்கிற நுரையெல்லாம் என் மேல கொஞ்சம் ஒட்டி ஒட்டி வைப்போம், அப்பதான் துவைக்கிற மாதிரி இருக்கும். என் பொண்டாட்டி நான் லூஸ் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன், நல்ல விவரமா தான் நுரையெல்லாம் ஒட்டி ஒட்டி வைக்கிறல. அப்பா தோச்சி தோச்சி பெண்டை கலருதுப்பா. இல்ல என்னல உன் பொண்டாட்டி இன்னைக்கு அதிசயமா வேலை செஞ்ச மாதிரி இருக்கு. அது நீ திட்டே இருப்பாளாக்கா, அதுக்குதாக்க பயந்து வேலை செய்யறா. என்னல இவ்வளவு நேரம் நீதான் செஞ்சியா இல்ல இவதான் செஞ்சுட்டே இருக்கல? ஏ அம்மா இந்த குளத்து ஆமா தலைக்குள்ள எல்லாம் மூளையாதான் இருக்கும் போல இருக்க. சின்ன பொண்ணு கடைசியில கவுத்துட்டாலே.